Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு டீடன் ரிமூவல் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னிங் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு ஹார்ம்லெஸ் ஃபேஸ் பேக். ஏன்னா வந்து ஒரு எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டில் போடுறதுனால இதில் எந்த ஒரு ஹார்ம்னஸ்மே இருக்காது. அண்ட் இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க குட்டியாக, ஏன்னா நம்ம கம்மியாக தான் பண்ண போகிறோம். ஸோ சின்னதாக அந்த கடுகெல்லாம் தாளிக்கிற பேன் இருக்கும்ல, அதை மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், நார்மல் மஞ்சள் போடாதீங்க, கஸ்தூரி மஞ்சள் தான் போடணும். ஸோ கஸ்தூரி மஞ்சளை நல்லா இந்த மாதிரி ஸ்லோவில், அதாவது ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்பவும் பிளாக் ஆகிடக்கூடாது. ஒரு காஃபி பவுடர் கலர் வரணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலர் வரணும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். எனது நல்லா ஸ்மெல்லும் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகும்போது, மீன் ரோஸ்ட் ஆகும்போது. அண்ட் இதில் வந்து தேவையான அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹனி அலர்ஜினா நீங்கள் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹனி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹனி மில்க் ரெண்டுமே உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஹனி 1/2 டேபிள்ஸ்பூன் அண்ட் மில்க் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிறதுக்கு எவ்வளோ ஹனி தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் இருக்கும்.